கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா பிரதர் சிஸ்டர்? நீங்கள் கேட்டிங்களா? ஸோ என்ன கேட்டிங்களா அப்படின்னு பார்க்கணுமா? வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் படிக்க பிரதர் சிஸ்டருக்கு அவங்களுக்கு தான் ஒர்க்கில் இருக்கிறவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை கோச்சிங் சென்டர் போக முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நம்ம சேனல் கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா? ஸோ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தான் டைம் கிடைக்குது. அந்த கொஞ்சம் டைமில் என்ன தான் படிக்கிறதுனே தெரியல, பட் நிறைய டைம் வந்து வேலையிலேயே போயிடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டினால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம். புதுசுன்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு புதுசுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம் சரிங்களா? சரி, என்னென்னா ஆடியோ வடிவில் சார், இதில் என்னென்னா ஆடியோ வடிவில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா, நம்மக்கிட்ட ஒருத்தர் படித்தவரே, நான் பார்த்தவரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்கூல் புக்கே தொடலை பாஸ் பண்ணிட்டார். அவர் எப்படி பண்ணாருன்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அவர் எப்படி பாஸ் பண்ணார் புத்தகத்தையே தொடாமல் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இதில் இந்த பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பேஜில் தான் நான் வந்து 1x1 யூனிட்டாக வந்து அப்லோடு பண்ணிவிடுவேன் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சிந்து சமவெளி நாகரிகம் 6th புக்கில் இருக்கிற ஒரு 60 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆடியோ ஒடியில் மாற்றிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ப்ளேன்னு ஒரு இது எழுதியிருக்கு இல்லையா, அந்த ப்ளேவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே வேறு ஒரு பேஜுக்கு போகும் சரிங்களா? இதுவும் நம்மளுடைய பேஜ் தான். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா டிரைவர்லேருந்து எடுத்து கொடுக்குறதால கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ பாருங்க ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிடுச்சா? ஸோ இது வந்து பிளே பட்டன் பாருங்க, இதுதான் பிளே பட்டன் ஓகேங்களா? ஸோ இந்த பிளே பட்டன் நீங்கள் அழுத்திடுங்க. ஸோ உங்கள் மொபைலில் வால்யூம் அதிகமாக வச்சுக்கணும் சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க ஜஸ்ட் பிளே பண்ணுறேன். பிளே பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் பிளே ஆக ஆரம்பிச்சிடும், லோட் ஆகும். நாகரிகம் ஒன்று, உலகின் தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். இரண்டு, சீன நாகரீக காலம் எது? போராயிரத்து. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இதை ப்ளே பண்ணி விட்ருங்க. ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டணும் உங்கள் ஒர்க்கை செய்யலாம், அது பாட்டணும் ப்ளே ஆகும். 60 க்வெஸ்சன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, 60 க்வெஸ்சன் ரெண்டு முறை கேட்டினாவே போதும், மெமரியில் ஈஸியாகிடும். எப்பவுமே நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு வந்துட்டுனா அந்த மூவியில் இருக்கிற சீன் வேறு எங்கே போய் பார்த்தாலும் அந்த மூவி சீன் ஞாபகம் வரும் கரெக்டாக. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒரு மூவி நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அப்படி மூவி பார்த்துட்டு வந்துட்டு ரோட்டில் நடந்து போகும்போது அதில் ஒரு அந்த மூவிலேருந்து ஒரு சாங் ஓடும் போது அந்த சாங் எப்போ அந்த மூவியில் வந்துச்சுன்றத உடனே சிங்க் ஆகும். எப்படி ஒரு முறை பார்த்தோம்னே உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காட்சிகள் மூலமாகவோ கேட்டல் மூலமாகவோ தான் அது வந்து ஞாபகப்படுத்திடுது. அது மாதிரி தான் இப்போ இந்த 60 க்வெஸ்சன்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வாய்ஸாக வச்சுருக்கும் போது நீங்கள் எப்போல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். 4 முறை கேட்டால் போதும், படிக்கிறத விட கேட்கறது ரொம்ப ஈஸி இல்லையா? அதனால தான் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியே தீரணும், இந்த நேரத்தில் தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து சென்னையில் நடந்தது, அவர் யாருன்னு நான் சொல்லலை, எந்த இன்ஸ்டியூட்னு கேட்காதீங்க சரிங்களா? பட் உண்மையாக நடந்தது, 100% உண்மை இது சரிங்களா? ஸோ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன் முழுசாக. ஸோ ஒரு என்ன ஆச்சுன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரபலமான ஒரு இன்ஸ்டியூட் தான், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், சாரி 2 பசங்க, அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு தெரியல, பட் 2 பசங்க எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறாங்க, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சிட்ருக்கேன், நான் வந்து இப்போது செய்கிற வேலை வந்து நான் மட்டும் தான் செய்கிறேன், ஒய்ஃப் செய்யலை, ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் பணம் அனுப்பணும், இவ்வளோ ஒர்க் இருக்குது எனக்கு, இதில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிறது வந்து போதிய அளவு இல்லை, பட் நிறைவாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னுங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து சேருங்க, பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் சொன்னாங்க. பட் அவர் என்ன சொன்னார்னா, என்னால் ரிசைன் பண்ண முடியாது, இந்த வேலையிலலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் நான் வேணா 2 மந்த்து என்னுடைய சேலரி கூட கொடுத்துருவேன், ஆனால் என்னால் வேலையை மட்டும் நிறுத்த முடியாது, அப்படி 2 மாதம் நிறுத்திட்டு வந்தேன்னா மறுபடியும் அந்த வேலை எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம்
இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியான்னா, நீங்கள் வந்து ஒர்க் செய்கிறீங்க, ஆமாம், ஸோ ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் நடத்துகிற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு ஆடியோ வடிவில் கொடுத்துருவோம், நீங்கள் ஆடியோ கேளுங்க அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த பிளான் நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், ஓகே தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஃபீஸ் கட்டிட்டு அந்த அவருக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அவருக்கு வந்து அந்த ஆடியோஸ் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு, நீங்களே பாருங்களேன் 8 மணி நேரம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே சில பல வேலைகள் இருக்கும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் தான் எடுக்க தோணுமே தவிர படிக்க தோணுமா, நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தா படாத பாடு பட்டுட்டு பசங்களை அமுச்சு விட்டு மறுபடியும் வந்து ஐயோ எப்பா அப்பாடா சமையல் செய்யத்தே ஒரு பெரிய வேலையாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக இதுதான் உண்மையான சுச்சுவேஷன், கரெக்டுங்களா? ஸோ அப்போது அவர் என்ன பண்ணுவார், ரெஸ்ட் தான் எடுப்பாரே தவிர படிக்க முடியாது. அந்த ஆடியோ வடிவம் கொடுத்தது அவர் கேட்டார் ஹெட்செட் போட்டுக்கிட்டு, பட் அவர் கேட்க முடியல, ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே தூங்கிட்டார். அப்புறம் யோசித்தார், என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, உண்மையாகவே சென்னையில் நடந்த ஒரு ஸ்டோரி தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டார், அவருடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டாரு. அவர் இருக்கிற ஏரியா வந்து சென்னை தான், பட் சிட்டி சைடு இல்லை, சரிங்களா? ஸோ அவுட்டர். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு, அவர் தெரு ஃபுல்லாக என்ன பண்ணுவார்னு, நடந்து போவார். சைக்கிள் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால், அது ஒரு பேலன்சிங்காகவா, தூக்கமும் வரக்கூடாது அப்படின்னு. சைக்கிள்லேயும் கொஞ்ச நேரம் ஓட்டுவாராம், ஹெட்செட் போட்டுப்பாராம், அவர் பாட்டு நடத்தத்தை அப்படியே கேட்டுகிட்டு இருப்பாராம். ஒரு 2 hours 3 hours அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு வரான், சரிங்களா? ஸோ ஆனால் ஹெட்செட்டில் அது பாட்டுன்னு லிசன் பண்ணிகிட்டே போயிட்டு வந்துட்டு இருப்பார். இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணார், தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தார். டெஸ்ட்லாம் எழுத மாட்டார், உண்மையாகவே சொல்கிறேங்க. அவர் என்ன தான் நீங்கள் வந்து நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் வந்து நான் சொல்கிறது உண்மை, அவர் ஒரு முறை கூட டெஸ்ட் வந்து இன்ஸ்டியூட்டில் எழுதலை. அவர் எப்படி வீட்டில் ஒரு வேலை எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிறது வந்து நான் டெஸ்ட்லாம் எழுதலை சார், நீங்கள் சொல்கிறது தான் லிசன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், கரண்ட் அஃபேராக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், ஆனால் மேக்ஸ் கிளாஸ் மட்டும் வருவார், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுவார், வேறு எந்த கிளாஸுக்கும் அவர் வந்ததே கிடையாது, ஆனால் டெஸ்ட்டே எழுத மாட்டார், மேக்ஸுக்கு மட்டும்தான் வருவார், சரிங்களா? ஸோ மீதி ஃபுல்லாகவே வாய்ஸ்லேயே கேட்டாருங்க. இப்போது அவர் எக்ஸாம் எழுதினார், அவரே எதிர்பார்க்கல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊர்லேயே குரூப் 4 வேலையில் இருக்கார். ஸோ என்னத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, முயற்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், படிக்கிறதுக்கு நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அவர் செஞ்சது முயற்சி, கரெக்டுங்களா? ஸோ அவருடைய முயற்சிக்கு ஒரு என்ன ஊண்டுகோலாக இருந்ததுன்னா அந்த வாய்ஸ், அதே மாதிரி தான். ஸோ அந்த செட்டப் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது முதல் வாட்டி தான், இதில் கொஞ்சம் வாய்ஸில் தவறுகள் இருக்கலாம், ஆனால் நம்ம முதல் வாட்டி செய்கிறோம். இருக்கிற யூனிட் புது புத்தகத்தில் இருக்கிறத நான் வாய்ஸாக கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த யூனிட் நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வீடியோஸை அடுத்தது வாய்ஸ் ரெடி பண்ண போகிறேனே. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக கூட இருக்கும், இது கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான். ஸோ கேளுங்க முதல்ல புரியுதான்னு பாருங்கள், 60 questions. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு இப்போயே கம்மான்னு சொல்லாதீங்க, மொத்தத்தையும் கேளுங்க, கேட்டு 2 times 3 times கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கு மெமரி ஆகிடுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்களே படிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 25th question ஒன்று சொல்லுதுன்னு வச்சுங்க, 26th question என்ன வரப்போகுதுன்னு உங்கள் வாய் உங்களுக்கு தெரியாத முனவ ஆரம்பிக்கும், டக்குன்னு சிங்க் ஆகும், அந்த அளவுக்கு வந்து இந்த வாய்ஸோட விஷயம் இருக்குது. உண்மையாகவே அது எந்த மொக்கையான வாய்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்வீட்டான வாய்ஸாக இருந்தாலும் சரி, 4 முறை கேட்டுட்டு 5th முறை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன லைன் வருதுன்னு உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ படிக்கிறத விட இந்த மாதிரி வாய்ஸில் கேட்கறது பல மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, முதல் அடியாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் காட்டுற ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நான் அடுத்த மூமெண்ட் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிப்டிஸ்ட்லேயும் நம்ம வந்து ஆன்சரை வந்து இதே மாதிரி கம்ப்யூட்டர் வாய்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், அதை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கான ஸ்லிப் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வளிமண்டலத்தோட செகண்ட் பார்ட் 100th
கொஷின் கொடுத்துருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி டெய்லி 20 கொஷின்ஸ் வச்சுட்டு இருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சயின்ஸ் இப்போ புதுசாக எடுத்துருக்கோம் சரிங்களா, அதாவது டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஷின்ஸ் எடுத்துருக்குங்க. 1000 கொஷின்ஸ் வந்து டெய்லி 20 கொஷின் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், அதுவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேஜை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு இது போட்டால் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன், குரூப்பில் இல்லாதவங்க நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ முதல்ல வந்து இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே சொல்லுங்கள், எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.